அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் பதினெட்டு கார்த்திகை இரண்டு வைக்கரையில் துயில் எழு இறைவா உன்னை போற்றுதற்குரிய பிராம முகூர்த்தத்தில் நான் உறங்கிக் கொண்டிருப்பது முறையோ சூரியோதயத்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே பிராம முகூர்த்தம் உச்சத்துக்கு வந்து விடுகிறது அப்பொழுது தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அருள்துறையிலோ பொருள்துறையிலோ முன்னேற்றமில்லை வைக்கரையில் விழித்தெழுந்திருப்பவர்க்கு எல்லாவித முன்னேற்றமும் உண்டு எம்மை ஆண்டு அருள் புரியும் பள்ளி எழுந்தருளாயே வைக்கரையில் ஒரு அடிப்படை பண்பு அல்லது பழக்கம் என்னங்கறத இதில் சொல்கிறார் சுவாமிஜி வைக்கரையில் துயில் எழு வைகரை பொழுது அப்படின்னு அந்த சமஸ்கிருதத்துல பிராம முகூர்த்தம்னு சொல்றோம் சாமி என்ன சொல்றாங்க

அப்போ சாமி என்ன சொல்றாங்க வைகரை அந்த பிராம முகூர்த்த நேரத்தில் தூங்கி கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மூன்றைக்கு எழுந்திருந்து குளிச்சுட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அதன் பிறகு உன்னுடைய தினசரி கடமைகளிலே ஈடுபடு இது ஒரு நல்வாழ்க்கை திட்டம் இத நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்றாங்க இறைவா உன்னை போற்றுதற்குரிய பிராம முகூர்த்தத்தில் நான் உறங்கிக் கொண்டிருப்பது முறையோ இந்த பிராம முகூர்த்தம் எதற்காக ஏற்பட்டிருக்கிறது இறைவனை வழிபாடு செய்வதற்காகவே அதுக்குன்னு உரிய அந்த காலத்தில் அந்த வேலையை செய்யாம நான் தூங்கிட்டு இருக்கிறது சரியா சரியில்லை அப்படின்னு தன்னைத்தானே தன்னுடைய நிலைமையை சொல்வது போல இங்கே சுவாமிஜி எழுதியிருக்காங்க காலை நேரத்தில் எழுந்தவுடனே அப்படி இறை வழிபாட்டில் ஈடுபட்டு விட்டு பிறகு அன்றன்றைய கடமைகளை செய்ய நாம புகும்போது மனது நிம்மதியாக அந்த காரியத்தில் இறங்கும் ஏற்கனவே செய்த இறை வழிபாடு மனதிற்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் வந்திருக்கும் அதனால இந்த தினசரி வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சமாளிப்பதற்கான தைரியம் அந்த பிரார்த்தனையிலிருந்து நமக்கு கிடைத்துவிடும் பிரார்த்தனையின் போது நாம் இறைவனோடு இருப்பதிலிருந்து கிடைத்துவிடும் சரி அதை லேட்டாக எந்திரிச்சாலும் பண்ணிக்கலாமே நான் பண்ணலாம் ஆனா காலை வேலையிலுங்கும் போது உலகமே அமைதியா இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வந்து ஆழ்ந்து தியானத்தில் வழிபாட்டில் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் இயற்கையே அப்பொழுது புத்தம் புதிதாக இருக்கிறது நேரம் செல்ல செல்லத்தான் அது எல்லாரும் இயற்கையை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் மாசு கலக்க ஆரம்பிக்கிறது அந்த காலை வேலை என்பது சுத்தமாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது அதனால் அந்த நேரத்தில் இறைவனை போற்றுதலாகிய வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் சூரியோதயத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே பிராம முகூர்த்தம் உச்சத்துக்கு வந்து விடுகிறது ஆமா இதைத்தான் சற்று முன் பார்த்தோம் அப்ப பிராம முகூர்த்தம் எப்ப தூங்குகிறது மூன்று நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருது அப்பொழுது தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நஷ்டம் அருள்துறையிலோ பொருள்துறையிலோ முன்னேற்றம் இல்லை நீ ஏதோ சாமி தான் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொல்றீங்களா எப்ப எந்திருக்கிறேன்னா அப்ப அப்படின்னு நீ சொல்லிடாதே இறை வழிபாட்டுக்காக மட்டுமல்ல இந்த உலகத்தில் நீ பொருள் சம்பாதிக்கணும் காரியம் ஈடுபடணுன்னா கூட காலையில் சீக்கிரம் எழுந்துரு நீ பழகினேன்னு சொன்ன சீக்கிரம் வழிபாட்டை முடிச்சுட்டு வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு முன்னால் உன்னுடைய சொந்த காரியங்களையும் முடிச்சிருப்பேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வழிபாட்டையும் முடிச்சுட்டு நீ அடுத்த காரியத்துக்கு இறங்கிடலாம் எது பொருள் சேர்க்குற காரியம் உனக்கு என்ன இருக்கோ அதை செஞ்சிடலாம் பல பேர் நீ எந்திரிச்சிருக்க கூட மாட்டாங்க நீ என்ன பண்ணியிருப்ப உன் வேலையை துவக்கி கொஞ்சம் நேரமே ஆயிருந்துடும் அவ்வளோ தூரம் நீ சீக்கிரத்தில் வேலை செய்யும் பொழுது என்ன ஆகிடும் மற்றவர்களை விட நீ கூடுதல் நேரம் உன்னுடைய பொருள் சேர்க்கும் முயற்சிக்கு நியாயமான முயற்சிக்கு நேரம் கொடுக்கலாம் காலையில எழுந்து விடுவதனால மனசு தெளிவா இருக்கும் நல்லா செயல்பட முடியும் சரி அவ்வளோ சீக்கிரம் சே தூக்கம் வராதான்னு வரும் வரும்பொழுது அதாவது காலை உணவு ரொம்ப ஹெவியான்னு சொல்லணும் அந்த மாதிரி நிறைய வயிற்று திணிக்கிற மாதிரி எடுத்துக்காம கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொண்டா சாப்பாடு அளவு எப்படி இருக்கணும் சாப்பிட்ட உடனே தூங்கணும் ஓய்வு எடுக்கணும்னு தோணாமல் வேலை இருந்தால் செய்கிறதுக்கு தயாராக கிளம்பி வரும் பாருங்க அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கணுமா அப்படி சாப்பிட்டு கொண்டா தூக்கம் வராது முகத்தை கழுவிட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு மதிய உணவுக்கு பிறகு ஓய்வு கொடுக்கலாம் அப்படி காலையில் எழுந்திருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஒரு காம்பன்சேஷன் வீடு மாதிரி பகல் நேரத்தில் ஓய்வு கொள்ளலாம் சுவாமி சித்மாந்த மகராஜ் சொல்லியிருக்கிறார் உலக வாழ்க்கையில் பல கடமைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் குறிப்பாக ஒரு மருத்துவர் டாக்டரை பார்த்தவர் சொன்னார் நீ எல்லாம் மதிய ஓய்வு ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய உழைப்பும் அப்படி அதிகமாக இருக்குது அதனால் கட்டாயம் நீ வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறத விட வேண்டாம் ஆனால் ஓய்வை நீ எடுத்துக்கணும் உடலுக்கு வேண்டிய ஓய்வையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அது எப்போ காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு இறை வழிபாட்டை முடித்துவிட்டு பிறகு பிறகு கடமைகளில் ஈடுபடும் பொழுது உணவையும் அளவாக உண்டு ஓய்வெடுத்துக்கொள்ளவும் செய்யணும் இது இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தா வாழ்க்கையிலே உணவு உழைப்பு உறக்கம் ஓய்வு உடல் பயிற்சி எல்லாத்துக்கும் அளவாக இடம் கொடுத்தோம்னு சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்குமா அதுதான் ஒரு யோகியின் வாழ்க்கைன்னு கிருஷ்ணர்னு சொல்கிறார் அப்போ அந்த வாழ்க்கைக்கு உதவக்கூடியது ஏது வைக்கரையில் துயில் எழுந்திருப்பது அதனால ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் உன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் நீ எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்க போகிறாய் உனக்கே தெரியாது யாருக்கும் தெரியாது அப்போ ஒவ்வொரு மணி துளியையும் வீணாக்காமல் பயன்படுத்தணும் இல்லையா அதனால உலக வாழ்க்கைக்கே பயன்படுத்தினா கூட அதிகாலையில் எழுந்திருந்து குளித்து பிரார்த்தனையை முடித்து பிறகு உன்னுடைய காரியத்தில் ஈடுபடு என்ன அலுவலோ அதை செய் அதனால எப்படி பார்த்தாலும் லௌகிக்கமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சுவாமிஜி சொல்ற மாதிரி பொருள்துறையில் பார்த்தாலும் அருள்துறையில் பார்த்தாலும் வைகரையில் துயில் எழுந்திருப்பது அவசியம் அது மட்டும் இல்ல அப்படி எழுந்திருக்கலன்னா முன்னேற முடியாதுன்னு எச்சரிக்கிறாங்க சாமி பிராம முகூர்த்தத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு பொருள் பொருள்துறையிலோ முன்னேற்றம் இல்லை தூக்கம் வருதே நான் என்ன செய்ய அப்படின்னா அதுக்கு தாய்மானவர் ஒரு வழி சொல்ற காயம் நிலை அல்ல என்று காண்பார் உறங்குவரோ தூய அருட்பற்றா தொடர்வர் பராபரமே இந்த உடம்பு நிலை இல்லாதது என்று நன்கு புரிந்து கொண்டு விட்ட ஒருவன் தூங்குவானா எப்படி தூக்கம் வரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு திருடனை ஒரு அறைக்குள்ள பிடிச்சி போட்டிருக்காங்க அல்லது அவனே தான் இருக்கான் வச்சுப்போமே அவனுக்கு தெரியுது அடுத்த வீட்டில் அடுத்த அறையில் பெரிய பொக்கிஷம் இருக்கு நிறைய செல்வம் இருக்கு இவனால் நிம்மதியாக தூங்க முடியுமா அவன் மனசில் இருக்கிற அந்த எண்ணம் தூக்கத்தை விரட்டி ஊட்டி விடும் எப்படியாவது அந்த செல்வத்தை நான் அபகரித்து விட வேண்டும் அப்போ ஒரு லட்சியம் ஒன்று ஏற்பட்டு அதுல தீவிர நாட்டமும் உண்டாகிவிட்டால் இந்த தூக்கத்துல ஆசை எல்லாம் போய்விடும் சரி எனக்கு தூக்கம் வருதே ஆமா இன்றைய வாழ்க்கை முறையை பார்த்தா சினிமாவுக்கு போகணும் தியேட்டருக்கு போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது படிக்கிற மாணவர்கள் கூட இரவு முழுக்க கையில் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு வேண்டியதும் வேண்டாததுமா என்னத்தெல்லாமோ பார்த்து அதுக்கப்புறம் அவங்களால எப்படி பிராம முகூர்த்தத்தில் முழிச்சிருக்க முடியும் பிராம முகூர்த்தத்திலே அந்த சினிமாவை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படி முறைகேடான வாழ்க்கையவே முறையாக ஆக்கி கொண்டு விட்டால் இதை செய்ய முடியாது இதை செய்வதற்காக அந்த முறைகேடான பழக்க வழக்கங்களை விட்டுவிட முடிஞ்சால் நீ அதிர்ஷ்டசாலி என்னத்துக்கெல்லாமோ அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க இல்லையா அது இல்லை இன்றைய கால வாழ்க்கையில் சிக்கி கொண்டு விடாமல் இந்த வைகரையில் துயில் எழுவதை முன்னால் சிறு வயதிலேயே பழகிக்கொள்ள முடிந்தால் அது வாழ்நாள் முழுக்க உன் கூட வரும் அப்போ நீதான் மற்ற எல்லாரையும் விட அதிர்ஷ்டசாலி அது மனதிற்கு கொடுக்கக்கூடிய தெளிவும் நிம்மதியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற நலன்களும் கொஞ்ச நஞ்சமல்ல என்கிறார் சுவாமிஜி வைக்கரையில் விழித்து எழுந்திருப்பவர்க்கு எல்லாவித முன்னேற்றமும் உண்டு அந்த நல்ல பக்கத்தையும் சொல்கிற அதில் எழுந்திருக்கலைன்னா என்ன வைகரையில் துயில் எழுந்திருக்கவில்லை என்றால் உறங்கி கொண்டிருந்தால் அருள் துறையிலோ பொருள் துறையிலோ முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடலை அதனுடைய உடன்பாட்டு பகுதி என்ன வைகரையில் விழித்து எழுந்திருப்பவர்க்கு முழிச்சிட்டும் ஒரு அற ஒரு தூக்க கலக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு திருப்பி படுத்துக்கிறவங்களும் பல பேர் இருக்கும் அப்போ என்ன அது பிரயோஜனம் இல்லை நல்ல விழிப்பு வந்துடணும் அரைஸ் அவவேக்குனர் சுவாமிஜி எழுந்திரு விழித்திரு அது மாதிரி நல்ல விழிப்பு வந்து விட வேண்டும் மனசுல அந்த விழிப்பு வந்து விட வேண்டும் வைகரையில் விழித்து எழுந்திருப்பவர்க்கு எல்லாவித முன்னேற்றமும் உண்டு அது அருள்துறை பொருள்துறைன்னு சொன்னார் இல்லையா அதை எல்லாவற்றையும் உள்ளடக்கினதாக எல்லாவித முன்னேற்றமும் உண்டு அதனால நீ நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இந்த உலகில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் இறைவனை அடைய வேண்டும் என்றால் வைக்கரையில் துயில் எழுவது அவசியம் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த நம்முடைய வழிபாட்டு முறையில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒன்று வச்சிருக்காங்க அதிகாலையில் கோயில் திறந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவது இறைவனை துயில் எழுப்புவது மாதிரி தூங்கிட்டு இருக்காரா எழுந்திருது இப்போ இறைவன் தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாத்தனவன் அவனுக்கு இரவு பகல் என்கின்ற வேறுபாடு இல்லாத ஏகாந்த மோன நிலையில் இருக்கிறான் உறக்கம் என்பது அவனுக்கு கிடையாது உண்ணாது உறங்காது இருந்தாய் போச்சு அதனால இறைவன் அப்படி உறக்கம் என்கிற தேவை இல்லை அவனுக்கு ஏன் அவன் உடல் இல்லை உடல் தான் உணவு வேணும் உழைப்பு வேணும் அப்புறம் உறக்கமும் வேணும் அவன் உடல் இல்லை அறிவுமயமானவன் அதனால அவன் உறங்க மாட்டான் அப்போ ஏன் கோயிலுக்கு போய் திருப்பள்ளி எழுச்சி பாடணும் இறைவனுக்கு அப்படின்னா நம்மளை விழிப்பு உண்டாக்கிக் கொள்ள நமக்குள் விழிப்பு உண்டாக்கி கொள்வதற்காகத்தான் நம்மை விழிப்புணர்த்துவதற்காகத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடுறோம் அந்த பாட்டினுடைய பொருள் எப்படி உண்மை பொருள் என்ன இறைவா ஏ நான் வைகரையில் துயில் எழுந்து உன்னை வழிபடுவதற்கு எனக்கு அருள் பொறி என்று கேட்பதாகத்தான் அதனுடைய அர்த்தம் இப்போ இங்க மாணிக்கவாசகருடைய திருப்பள்ளீச்சி பாடல்களிலே இரண்டு வரிகளை குறிப்பிடுகிறார் சுவாமிஜி ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் இறைவன் எப்படிப்பட்டவன் எம் பெருமான் எங்களுடைய தலைவன் அவன் என்ன செய்கிறான் ஏதங்கள் அறுத்து ஏதம் அப்படின்னு சொன்ன குற்றம் கேடு தீங்கு எங்களிடம் இருக்க பக்தர்களாகிய எங்களிடம் இருக்கக்கூடிய தீங்குகளை எல்லாம் நீக்கி ஏதங்கள் அறுத்து ஆண்டு ஆளுதல் தன்னுடைய ஆளாக ஏற்றுக்கொண்டு தன் பணி செய்வதற்கு உரியவனாக எங்களை அங்கீகரித்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் அப்படி தன்னவனாக எங்களை ஏற்றுக்கொண்டதால் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் சிவபெருமான் ஏதங்கள் அறுத்தெம்மை எம்மை ஆண்டு அருள் புரியும் எப்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என் இதயத்திலே இருக்கக்கூடிய தமோ குணத்தை குறைத்து குணத்தை ஓங்கச் செய்து உனக்குரியவராக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கின்றார் மாணிக்க வாசகர் அதுவே நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்